தமிழ் கற்க விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பைத்தானா ஸ்காலாவா எது பெஸ்ட்டு ஸ்பார்க்குங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்பார்க்கோட கம்பேரிசன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். பைத்தானுக்கும் ஸ்காலாவுக்கும் இருக்க டைரக்ட் கம்பேரிசன் கிடையாது. ஸ்பார்க்கை யூஸ் பண்ணுமே எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பேரிசன் மட்டும்தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த கம்பேரிசன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப் சேஃப்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப் சேர்த்து டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிக்ளரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தானில் உங்களால் பண்ண முடியாது. அது டைனமிக்காக இன்ஃபர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க, ஒரு இன்டிஜர் வேரியபிள்னா அதை நீங்கள் நம்பராக டிக்ளேர் பண்ணாலே பைத்தான் வந்து இன்ஃபர் பண்ணி இது நம்பர் அப்படின்னு சொல்லணும். இது டைப் சேஃப்டி அப்படின்வாங்க. செகண்ட், லேர்னிங் பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஈஸி டு லேர்ன் தான். உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஒரு சென்டென்ஸ் படித்த மாதிரி இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த கர்லி ப்ரேசஸ் எதுவுமே கிடையாது. இங்கே இன்டென்டேஷன் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் ஸ்காலாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேக்கெண்டில் சோர்ஸ் கோட் எல்லாமே ஜாவாவாக இருக்குது. நீங்கள் அதை படிக்கும்போது எல்லாமே ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமாக படிக்கிறீங்க. இப்போ அதனால் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னங்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக போகும்பொழுது நிறைய பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் கான்செப்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாவோட டிபெண்டன்சியில் தான் இருக்குது. ஸோ ஒரு டீபக் பண்ணணும் அப்படின்னும்போது பைத்தானில் ஈஸியாக இருக்கும். பட் ஸ்காலாவில் கொஞ்சம் டஃப். ஸோ டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி பைத்தானில் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்காலாவில் இன்னும் அந்த அளவுக்கு வரல. பட் ஸ்டில் தே ஆர் டூயிங் சம் டெவலப்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியோட சப்போர்ட். ஸோ ஆஸ் வெல் பைத்தானில் லார்ஜ் கம்யூனிட்டி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணிட்டு செக் பண்ணாலே உங்களுக்கு அதன் ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து நின்றுடும். பட் ஸ்காலாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட். லிமிட்டட் கம்யூனிட்டி தான் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதே மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்காங்களன்ற சொல்யூஷனை கேப்சர் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு இன்னும் ஸ்காலாவில் டெவலப் பண்ணல. பட் பைத்தானில் பண்ணிட்டாங்க. ஸோ க்ராஸ் பிளாட்ஃபார்ம். க்ராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா, அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இன்டெகிரேட் பண்ணுறது பைத்தானில் பண்ண முடியும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் பண்ணிங்கன்னா சைத்தான்வாங்க, ஜாவாவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜைத்தான் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்டெகிரேட் பண்ணுறது பைத்தானில் பண்ண முடியும். ஸ்காலாவில் பார்த்தீங்கன்னா யூஸிங் ஜாவா மூலமாக தான் நீங்கள் எல்லாத்தையும் கால் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்காலாவோட சோர்ஸ் கோட் ஜாவா இதுதான். ஸ்பார்க்கோட சோர்ஸ் கோட் ஸ்காலாவாக இருக்குது. ஸ்காலாவோட சோர்ஸ் கோட் ஜாவாவாக இருக்கும். கன்கரன்சி முக்கியமான கான்செப்ட். பார்க்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே மல்டி த்ரெட்டிங் அண்ட் கன்கரன்சியில் தான் ரன் ஆகும். பைத்தானில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோ. ஏன்னா வந்து பைத்தானோட ஏபிஐ கன்வெர்ட் ஆகி பைஃபோர்ஜியில் இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து கன்கரன்சி எனேபிள் பண்ணும். அதனால் ஸ்லோவாக இருக்கும் கொஞ்சம். பட் ஸ்காலாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட், ஏன்னா டேரக்ட் சோர்ஸ் கோடே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்குக்கு ஸ்காலாங்கிறதுனால டேரக்ட் இன்டெகிரேஷன். பட் இந்த 5-4G கன்வர்ஷன் வரைக்கும் பைத்தானில் இருக்க கோட் ஸ்லோவாக இருக்கும். அது பிக் ஸ்லோ தான். அதுக்கப்புறம் வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கும். அடுத்தது டேட்டா செட்னு ஒரு கான்செப்ட் ஸ்பார்க்கில் இருக்குது. அந்த கான்செப்ட் பைத்தானில் யூஸ் பண்ண முடியாது. ரீசன் பார்த்திங்கன்னா இந்த டைப் சேஃப்டி தான். இதை இன்டர்வியூ கூட கேட்பாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு டேட்டா செட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கீமாவோட இன்ஃபர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கீமாவோட இன்ஃபர் பண்ணி உங்களோட டேட்டாவுக்கு நீங்கள் ஒரு டைப் சேஃப்டி டிக்ளேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ ரன் டைம் எரர் எல்லாமே இது ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் பைத்தானில் கிடையாது, ஸ்காலாவில் அது பாசிபிள். அதே மாதிரி கோலாஸ் ஏபிஐன்னு ஒரு ஏபிஐ வந்து பைத்தானில் அவைலபிள், பட் ஸ்காலாவில் கிடையாது. கோலாஸ் ஏபிஐயோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் மாதிரி இருக்கும். பட் டிஸ்ட்ரிபியூட்டட் மேனரில் ஈஸியாக அவங்களோட ஏபிஐக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி அவுட்புட் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஸ்காலாவில் அந்த மாதிரி ஏபிஐ கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாவாவோட டிபெண்டன்சி. பைத்தானுக்கு ஜாவாவோட டிபெண்டன்சி தேவையே இல்லை. ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்பார்க்குக்கு தேவைப்படுது, பைத்தானுக்கு எப்பயுமே தேவைப்படாது. ஸ்காலாவுக்கு ஜாவா இல்லைன்னா ஸ்காலா ஓகே ஆகாது. ஏன்னா இந்த ஸ்காலாவோட கோடு கம்பைல் ஆகி தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டே பண்ணும். அந்த கம்பைலர் ஜேவிஎம் மூலமாக தான் நடக்குது. ஸோ வித்தவுட் ஜாவா ஸ்காலா வில் நாட் பி ஓகே. ஸோ அட் கன்க்ளூஷன், என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் இப்போ புதுசாக இப்போ தான் பிக்டேட்டா பிளாட்ஃபார்ம்குள்ளே வரீங்க, ஸ்பார்க் இனிமேல் தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றவங்க பைத்தான் சூஸ் பண்ணிட்டு போகிறது பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா வந்து பைத்தான் ஈஸியாக இருக்கும், லேர்ன் பண்ணிட்டு இமீடியட்டாக ஸ்விட்ச் பண்ணலாம் ஸ்பார்க்குக்கு. அண்ட் ஃபர்தர் அனாலிசஸ் நீங்கள் கொண்டு போக முடியும். அண்ட் மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் இன் ஃபியூச்சரில் நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பைத்தான் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன்.
இல்லை நான் டேட்டா அனாலிசிஸ் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க ஸ்காலா செலக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஜாவா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, இல்லை ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா நீங்கள் ஸ்காலாவை சூஸ் பண்ணி ஸ்காலா வித் ஸ்பார்க்கில் போகலாம். ஏன்னா அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அண்ட் பார்த்திங்கன்னா டைரக்ட் சோர்ஸ் கோடே ஸ்பார்க்குக்கு ஸ்காலா தான். ஸோ இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ், பட் டெசிஷன் யுவர்ஸ்.